ஹலோ இட்ஸ் வெல்கம் பேக் டு மை எவ்ரிடே லைஃப் ஸ்டைல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ரெமடி வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லியிருக்கீங்க, ஃபேஸில் பிம்பிள்ஸ் மார்க் நிறையவே இருக்குது, பிக்மெண்டேஷன் இருக்குது, டேனாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் மவுத்தை சுற்றி நல்லா வந்து பிளாக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ஒரு ரெமடி வந்து சொல்ல போகிறேன். இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இது எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக வந்து ட்ரை பண்ணவே வேண்டாம், இது ஒன்று போட்டாவே போதும். உங்களுக்கு இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறது மட்டும் கிடையாதுங்க, ஸ்கின்னை நல்லா ஒயிட்டன் பண்ணுறதுக்கும் இந்த ரெமடி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் எப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிவிடுங்க. இந்த ரெமடிக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் தான். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளோட ரெமடியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நான் பிக்மெண்டேஷனுக்கு மெயினாக நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாதுங்க, உருளைக்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிரேட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் தண்ணியே ஊற்றாமல் அரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ பிக்மெண்டேஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஞாபகம் வரது வந்து பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு தான். உருளைக்கிழங்கு வந்து சூப்பரான ஒரு ரெமடி. உங்களுக்கு டேனாக இருந்தாலும் சரி, இல்லை பாடியில் அங்கங்கே ரொம்ப கருப்பு கருப்பாக திட்டுத்திட்டாக இருந்தாலும் சரி, இந்த உருளைக்கிழங்கு நீங்கள் ரெகுலராகவே யூஸ் பண்ணாவே போதும், அந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய டார்க் பேச்சஸ் எல்லாத்தையும் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நமக்கு வந்து தேவை பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த பொட்டேட்டோவோட பேஸ்ட் இருந்தாவே போதும். இதுக்கப்புறமா நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்புக்காக அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது ஸ்க்ரப்பாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னை நல்லா ஒயிட்டன் பண்ணுறதுக்கு அரிசி மாவு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் ஃபேஸில் இதை வச்சு நல்லா மசாஜ் மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு மூக்கில் பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இதெல்லாம் இருந்தால் கூட உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பீட்ரூட் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் வந்து ஆட் பண்ண போகிறேன். முகத்துக்கு நல்ல ஒரு ஷைனி க்ளோ வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட் பவுடர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் பீட்ரூட் பவுடர் எங்கே கிடைக்கும்னு சொல்லி கேட்குறீங்க, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, அப்படி இல்லை அப்படின்னா அனன்யா நேச்சுரல்ஸ்னு சொல்லிட்டு நான் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த வாட்ஸ்அப்போட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸாக கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் தேவை அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ வந்து இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி கழுவின தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த தண்ணி வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் அரிசி கழுவின தண்ணியை வந்து ஊற்றி எரிஞ்சிடுங்க, ரெண்டாவதாக வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வைப்போம் இல்லையா, ஸோ அந்த தண்ணி தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த அரிசி கழுவின தண்ணி வந்து யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு ப்ரிங்கிள்ஸ் ப்ராப்ளம் வராது, ஸ்கின்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு யங் லுக் வந்து எப்போவுமே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஆன்டி ஏஜிங்கும் வந்து இதில் நிறையவே இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஆட் பண்ண பொருள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர எஃபெக்டிவ். நான் சொன்ன மாதிரி இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் உங்களுக்கு. அவ்வளோதான், நம்மளோட ரெமடி வந்து ரெடி ஆகிடுச்சோ. இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு நல்லா காய விடுங்க, இது அவ்வளோ சீக்கிரமாக வந்து காயாது. ஸோ நல்லா காஞ்சதுக்கப்புறம் உடனே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் கொஞ்சமாக தண்ணியை கையில் தொட்டுட்டு மசாஜ் மாதிரி பண்ணுங்கள், சர்க்குலர் மோஷனில் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா ஸ்க்ரப்பு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த அரிசி மாவு, ஸோ அதை வச்சு நீங்கள் தேய்க்கும் போது உங்களுக்கு மூக்கில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே நல்லா எடுத்துகிட்டு வந்துடும். இது நீங்கள் ஃபேஸ்க்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணும்லாம் கிடையாது, டோட்டல் பாடிக்குமே வந்து உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் போட்டு குளிச்சுக்கலாம். ஸோ வீக்லி 2x or 3x மட்டும் இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரிசல்ட் வந்து பெர்மனண்ட்டாகவே உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போ ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, இதை வந்து ரெடி பண்ணி ஸ்டோர்லாம் பண்ணிடாதீங்க ஃப்ரிட்ஜில். சன் டேன், பிக்மெண்டேஷன், ஆக்னி, பிம்பிள்ஸ் மார்க் இது மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் தனித்தனியாக ரெமடி ட்ரை பண்ண வேணாம், இந்த ஒரு ரெமடியை நீங்கள் ரெகுலராகவே ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஜென்ஸ் லேடிஸ் யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம், குழந்தைங்களாக இருந்தாங்க அப்படின்னா 10 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோ நான் மீட் பண்ணுறேன். பாய்.